Hi students, this is 7th Max, Samachir. Number system la already we have completed 12 sums, no? Okay, yesterday we have completed 12 sums. Now we have to see the 13th sum, okay? See here, say true or false. So true or false solli irukanum. First question is, the sum of a positive integer and a negative integer is always a positive integer. Appdi solli irukanga, okay? So the sum of positive integer and negative integer. Listen, appa sum of naka, sum means we have to add. Okay, suppose we are taking minus 2. Plus 1. இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தீஸ் டூ ஆர் தி இன்டீஜர். ஸோ இன்டீஜர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆர் அவைலபிள் அண்ட் ஜீரோ ஆல்சோ தே. ஓகே, ஆல்ரெடி நான் இந்த கிராஃபில் சொல்லியிருக்கேன் இல்லையா, சென்டரில் ஜீரோ, மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ எக்ஸெட்ரா, ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் ஒன், டூ, த்ரீ எக்ஸெட்ரா. ஸோ எவ்ரி திங், ஆல் தி நம்பர்ஸ் சேர்ந்தது தான் நம்ம வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இதில் ஏதாவது டூ இன்டீஜர் வேல்யூஸை எடுத்து ஆட் பண்ணுறப்போ, தி சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர், ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம ஆட் பண்ணுறப்போ பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹியர் நான் இப்போ எப்படி எடுத்துருக்கேன்னா, மைனஸ் டூ ப்ளஸ் ஒன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா போத் ஆர் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், சப்ராக்ட் பண்ணியிருக்கணும். டூவில் ஒன் போச்சுன்னா ஒன், பிக்கர் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ அப்போ இதில் நெகட்டிவ் கிடைக்குது, ஆனால் இங்கே பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் வி கேன் டேக் லைக் திஸ், ப்ளஸ் டூ அண்ட் மைனஸ் ஒன். ஓகே, இப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் டூ பதில் ப்ளஸ் டூ எடுத்துருக்கேன், ப்ளஸ் ஒன் பதில் மைனஸ் டூ. அப்போ இது ரெண்டு எடுத்தாலும் என்ன கிடைச்சிருக்கும், வி ஹாவ் டு சப்ராக்ட். டூவில் ஒன் போச்சுன்னா ஒன், பிக்கர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஓகே, ஸோ அப்போ இதில் நம்ம நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும். ஓகே, பட் தே ஹாவ் கிவன் ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜன் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர்ஃபோர் தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இட்ஸ் கிளியர்னா? அண்ட் தென் செகண்ட் ஒன், தி சம் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் கேன் நெவர் பி ஜீரோ. சம் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ், அப்போ இன்டீஜர்னா சேம் அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ், எந்த நம்பர்ஸை எடுத்தாலுமே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறப்போ ஜீரோ கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் ஹியர் லிசன், சப்போஸ் ஐ ஆம் டேக்கிங் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ், தீஸ் டூ ஆர் இன்டீஜர்ஸ் வேல்யூஸ், இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் சம் இஸ் ஆட் ஒன்லினோ. ஸோ ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா வேல்யூ ஜீரோ. ஜீரோ கிடைக்கும் இல்லையா, பட் தே ஆர் டெல்லிங் நெவர் பி ஜீரோ. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ஃபால்ஸ். இஸ் இட் கிளியர்னோ? ஓகே, அண்ட் தென் தேர்ட் ஒன், தி ப்ராடக்ட் ஆஃப் டூ நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, ப்ராடக்ட், ப்ராடக்ட் மீன்ஸ் வி ஹாவ் டு மல்டிப்ளை, மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் டூ நெகட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ. ஸோ டூ நெகட்டிவ் இன்டீஜர், ஸோ தீஸ் டூ ஆர் த நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். வென் ஐ எம் மல்டிப்ளைங் தீஸ் டூ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ். தே ஆர் டெல்லிங் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர், இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் ஒன்லினோ, ப்ளஸ் சிக்ஸ். தேர் ஃபோர் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Is that clear now? And then next one, the quotient of two integers having opposite side. Quotient integer means how to take? We can take minus 1 by 2 and into plus 1 by 2 I'm taking. Okay, so quotient of two integers, so divide. Okay, so quotient of two integers having ஆப்போசிட் சைன், ஒன் ப்ளஸ்ல இருந்திருக்கும், ஒன் மைனஸ்ல இருந்திருக்கும், இஸ் அ நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் இன்டீஜர் மீன்ஸ் லிசன், ஸோ இப்போ இதில் நம்ம மைனஸ் ஒன் பை டூவும் இதில் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படி நம்ம எடுத்திருந்தோம்னாக்கா இட் ஷுட் பி ஓகே லிசன், பிகா டிவைட் நோ. ஸோ கோஷன் மீன்ஸ் டிவைட். ஸோ இப்போ இது ரெண்டும் நம்ம எடுக்கிறப்போ மைனஸ் ஒன் பை டூ, ஸோ மைனஸ் ஒன் பை டூ கோஷியன்ட்ல இங்கே இருக்கிற டேர்ம் நம்ம மேலே எடுத்தோம்னா ஒன் பை டூன்றது மேலே போச்சுன்னா டூ டிவைட் பை ஒன் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ வென் வி ஆர் மல்டிப்ளிங் தீஸ் டூ, டூ அண்ட் டூ இஸ் கெட்டிங் கேன்சல், ஒன் ஒன், ஸோ minus 1 is the answer. So this minus is true, no? So therefore this statement is true. Okay, and then finally the smallest negative integer is minus 1. So the smallest negative integer na already na the graph idala solliruken, this is the graph line, adha number line na potukalam. So appo idhila pottinga na everything here 0 1 2 3 left hand side minus 1 minus 2 minus 3 etc. Okay, so in this smallest negative integer இஸ் மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. பட் மைனஸ் ஒன் இஸ் நாட் அ ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர், இதை விட சின்ன நம்பர் போயிட்டே இருக்குது. மைனஸ் டூ மைனஸ் ஒன்னை விட மைனஸ் டூ சின்னது, மைனஸ் டூ விட மைனஸ் த்ரீ சின்னது, இப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ பிக்கஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் வேணால் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் மைனஸ் ஒன், தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், 14 sum, an integer divided by 7 gives a
result minus 3. So what is the integer? அப்படிங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்டீஜரை 7 டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மைனஸ் 3 அப்படின்ற ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கணும். ஓகே, ஃபார் தட் ஐம் டேக்கிங் ஃபர்ஸ்ட் லெட் த இன்டீஜர், நமக்கு எந்த இன்டீஜர்னு தெரியாது இல்லையா. ஸோ லெட் த இன்டீஜர் பி எக்ஸ், ஐ எம் டேக்கிங் ஜஸ்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்டீஜரை டிவைடட் பை 7 பண்ணுறோன்னா எக்ஸ் டிவைடட் பை 7 ஈக்குவல் டு ரிசல்ட் என்ன கிடைக்கிது, மைனஸ் த்ரீ. ஓகே, ஸோ வி கேன் டேக் த கிராஸ் மல்டிபிளிகேஷன், தேர்ஃபோர் வி ஹாவ் டு ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ ஒன்லி நோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ், 3 7s are 21. ஓகே, தேர்ஃபோர் தட் இன்டீஜர் இஸ் -21. ஓகே, அண்ட் தென் ஃபிஃப்டீன்த் ஒன் ரீப்ளேஸ் த க்வெஸ்சன் மார்க் வித் சூட்டபிள் இன்டீஜர் இன் தி ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 பிளஸ் மைனஸ் 5 மைனஸ் சம் ஒன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 72. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ரைட் ஹேண்ட் சைடில் 72 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 72 இருக்குது. ஸோ தீஸ் டூ ஆர் ஈக்குவல். நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்னென்னா, இந்த -5 வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த -5 நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம்னாக்கா, இங்கே என்ன நம்பர் வந்தால் இந்த -5 வந்து போயிடும். ஓகே, வி ஹாவ் டு செக் தட் லிசன். ஸோ 72 பிளஸ் ஹியர் -5, ஸோ -5 இஸ் தேர் ஹியர், மைனஸ் ஆஃப் வி கேன் டேக் ஹியர் ஆல்சோ 1 -5 ஈக்குவல் டு 72. ஓகே, வில் செக் எப்படி -5 போடுறோம்னு செக் பண்ணிக்கலாம். லிசன், 72 ஹியர் -5 பிளஸ் இன்டூ மைனஸ் மீன்ஸ் இட்ஸ் மைனஸ் ஒன்லி. ஓகே, -5 அண்ட் தென் மைனஸ் இன்டூ மைனஸஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 72. ஹியர் சேம் நம்பர் எப்போவுமே நமக்கு ஆப்போசிட் சிம்பிளில் இருக்குன்னா வி கேன் கேன்சல் தட் ஒன். ஓகே, ஸோ -5 பிளஸ் 5 இஸ் கெட்டிங் கேன்சல், தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 72 ஈக்குவல் டு 72. ஓகே, ஸோ இப்போ இந்த பாக்ஸில் நம்ம என்ன போட்டிருக்க வேண்டியது, பாக்ஸில் போட வேண்டிய ஆன்சர் இஸ் -5. இஸ் இட் கிளியர் நோ? ஓகே, அண்ட் தென் 16th one, கேன் யூ கிவ் 10 பேர் ஆஃப் சிங்கிள் டிஜிட் இன்டீஜர் ஹூ சம் இஸ் 0. ஓகே, அப்போது நமக்கு இந்த சிங்கிள் டிஜிட் இன்டீஜர், அதாவது ஒரு டிஜிட்டில் வர இன்டீஜர்ஸ் எதெல்லாம் நம்ம எடுத்தாக்கா அந்த வேல்யூஸ் வந்து 0 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, சம் மீன்ஸ் வி ஹாவ் டு ஆட், தட் மீன்ஸ் வாட் ஆர் ஆல் -1 பிளஸ் +1, இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடச்சிரும் இல்லையா. சேம் திங் அண்ட் தென் பிளஸ் -2, 1 டிஜிட் அப்படின்னு எடுக்கிறப்போ 1 9 வரைக்கும் ஆல் த நம்பர்ஸ் வி கேன் டேக், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆர் சாய்ஸ் ஓன்லி. ஸோ வி ஹாவ் டு டேக் 10 நம்பர்ஸ். ஸோ தட் மீன்ஸ் -1 +1 அண்ட் தென் பிளஸ் -2 +2. ஓகே, அண்ட் தென் பிளஸ் -3 +3, தென் -4 +4, அண்ட் தென் -5 +5, லைக் தட் வி கேன் டேக். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம நெகட்டிவ் சிம்பிள் வரப்போ ஜஸ்ட் ப்ராக்கெட் குள்ளே போட்டுக்கோங்க, அட் அ டைம் +2 -2 பக்கத்தில் எழுதக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு புட் இன்சைட் தி ப்ராக்கெட். ஓகே, லைக் திஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர், 1 this 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 பேர் அப்படின்றப்போ நமக்கு 10 எலமெண்ட்ஸ் டோட்டலி வந்து கிடச்சிடும். ஓகே, அண்ட் தென் 17th one, இஃப் பி ஈக்குவல் டு 15 அண்ட் கியூ ஈக்குவல் டு 5, ஸோ ஃபைண்ட் பி மைனஸ் கியூ டிவைடட் பை பி பிளஸ் கியூ. ஓகே, ஸோ வி ஹாவ் டு ரைட் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட், பி மைனஸ் கியூ டிவைடட் பை பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பி வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் -15, அண்ட் தென் மைனஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கியூ வி ஹாவ் டு ரைட் 5 divided by same thing, instead of p we have to again write -15, then plus instead of q we have to write 5. okay, so which symbol is there, just write that symbol correctly. okay, so -15 -5 means we have to add, both are same symbol, no? So for that we have to add and write the same symbol. So 15 plus 5 is 20, put the same symbol. Denominator -15 + 5, both are different symbol. okay, just subtract 15 la 5 na 10. ஓகே, அண்ட் தென் புட் தட் பிக்கர் நம்பர் சிம்பிள், பிக்கர் நம்பர் சிம்பிள் இஸ் மைனஸ், தென் கேன்சல் திஸ் ஒன், இது கேன்சல் ஆயிரும், தென் ஹியர் 10 2 times, therefore the answer is 2. ஓகே.